நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கு ஒபர காத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் கடந்த முப்பத்தி ஐந்து நாட்களாக எங்களுடைய உறவுகளான காசா மக்கள் பலதரப்பட்ட வேதனைகளையும் துன்பங்களையும் அந்த பலஸ்தீனிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் சுதேஷ் அவர்கள் மக்காவிலே பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு உரையை நிகழ்த்தி இவருடைய இந்த உரைக்கு பிற்பாடு சமூக வலைத்தளங்களில் அதிகமான விமர்சனங்களை பெற்று வருகிறார் அதாவது இமாம் சுதேஷ் அவர்கள் இவ்வளவு காலமும் மௌனியாக இருந்துவிட்டு ஏன் நேற்றைய முன்தினம் இவ்வாறான ஒரு கருத்தை அவர் தெரிவிக்க வேண்டும் என் புனித மக்காவினுடைய இமாமாக இருந்து கொண்டு இந்த பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி இவர் என்ன செய்தார் என்றும் விமர்சித்து வருகிறார் இந்த விமர்சனங்களை தாண்டி உண்மையில் நேற்றைய முன்தினம் அவர் என்ன சொன்னார் தெரியுமா காசாவில் என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் நாங்கள் இஸ்லாமியர்கள் என்கின்ற ரீதியில் அந்த மக்களுக்காக வேண்டி நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய பொறுப்புதாரிகள் ஊடாகவும் எங்களுடைய தலைவர்கள் ஊடாகவும் தான் இந்த பிரச்சினைகளுக்கு ஒரு தீர்வை கொண்டு வர முடியும் பொதுமக்கள் ஆவேசப்படுவதன் ஊடாகவோ

குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் எனவேதான் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இமாம் சுதேஷ் அவர்களையும் மற்ற இதர தலைவர்களையும் விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு அந்த பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் துவா செய்தாலே அவர்கள் ஈடேற்றம் பெறலாம் இன்ஷா